இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக டிப்ஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதமானது பிறக்க போகுது. ஸோ இருக்கக்கூடிய மாதங்கள்லேயே தமிழ் மாதத்தில் தை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். ஸோ தை ஒன்று பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கேற்ப தை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான பொங்கலும் ஆரம்பிக்குது. இப்பேற்பட்ட தை மாத பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வரவு நம்மளுடைய வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்க செய்ய பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்ததுமே இதை பார்க்கணும். ஸோ பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்ததுமே இதை பார்த்தா நம்ம வாழ்க்கையில் பணம் சேர ஆரம்பிக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கேற்ப கண்டிப்பாக இந்த பொருளை பொங்கல் அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பாருங்கள். ஸோ அப்படி என்ன பொருளை பார்க்கணும், அப்படி பார்க்குறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் எப்படி அதிகரிக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு டிப்ஸை தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எந்த பொருளை பார்த்தா உங்களுக்கு பணம் சேரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சு அதை நீங்கள் பார்த்தரலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அனைவருக்குமே பணத்துடைய தேவைகள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. ஸோ பணத்தேவை குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது, நாளுக்கு நாள் பணத்தேவை அதிகரித்து கொண்டே தான் போகுது. ஸோ பணத்தேவை குறையுதான்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. அத்தகைய பணத்தேவைக்காக டெய்லியுமே நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ ஒரு நாள் உக்காந்தா கூட அடுத்த நாள் நம்ம பொழப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த ஒரு கஷ்டத்தை வந்து திரும்ப அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே டெய்லி நம்ம பணத்தேவைக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விழாக்காலம் என்றால் சொல்லவே தேவையில்லை, பணத்துடைய தேவை அந்த டைமில் அதிகமாக நமக்கு இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சில நேரம் நம்ம பண்டிகைக்கு தேவையான விஷயத்தை பண்ண முடியும், ஆனால் ஒரு சில நேரம் பண்ண முடியாது. அப்போலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறவங்க இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்க பண அதிர்ஷ்டம் பெருக பொங்கல் அன்று அதாவது தை ஒன்று அன்று காலையில் எழுந்ததும் மறக்காமல் இந்த மூன்றை மட்டும் பார்த்துருங்க. ஸோ நீங்கள் இந்த மூன்றை மட்டும் அன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான பணவரவு இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதை தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன், எந்த மூன்று பொருள் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அந்த மூன்று பொருள்களையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மூன்று பொருட்களை பார்க்குறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பணவரவு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஓரளவு வந்துடும். ஸோ கவலைப்படாமல் இந்த வீடியோவை ஒரு முறை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொங்கல் அன்று காலையில் எழுந்ததுமே பார்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ போகி பண்டிகை வரக்கூடிய இரவு அன்று ஏழு கிண்ணங்கள் வைக்கக்கூடிய அளவிற்கு பெரிய தாம்பழத்தட்டுனை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதாவது பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்க்குறதுக்கு போகி பண்டிகை அன்னைக்கே நாம் சில பொருட்களை தயார் பண்ணணும், அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ போகி பண்டிகை சனிக்கிழமை இந்த டைம் வருது. சனிக்கிழமை இரவு ஒரு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் தயார் பண்ண ஆரம்பிங்க. ஏழு மணிங்கிறது போகி பண்டிகை முடியக்கூடிய அந்த நைட்டு நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை இப்போ நான் சொல்கிறத தயார் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க, அதில் ஏழு சின்ன கிண்ணங்கள் வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தாம்பழத்தட்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டதுக்கு பின்னாடி அந்த ஒரு தாம்பழத்தட்டில் துவரம்பருப்பு, கல்லுப்பு, மாதுளம்பழம், பச்சரிசி, கோதுமை, இனிப்பு வகை. ஸோ இனிப்பு வகை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்ககிட்ட என்ன இனிப்பு வகை இருக்கோ அந்த இனிப்பு வகை, அதுக்கப்புறம் ஒன்பது சில்லறை காசு, இதை எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஒன்பது இது அதாவது ஒன்பது சில்லறை காசு, அந்த ஒன்பது சில்லறை காசு ஒரு ரூபாய் நாணயம், ஐந்து ரூபாய் நாணயம், எந்த நாணயம் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒன்பது சில்லறை காசு இனிப்பு வகை, அதுக்கப்புறம் கோதுமை, அரிசி, அதுக்கப்புறம் பழம், மாதுளை, கல்லுப்பு, துவரம்பருப்பு, இந்த பொருட்களை எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஏழு பொருட்களையும் ஏழு கிண்ணத்தில் எடுத்து அதை ஒரு பெரிய தாம்பழத்தட்டில் வைக்கிற மாதிரி வைத்துக்குங்க. ஸோ மேலே சொல்லப்பட்டுள்ள இந்த பொருட்கள் அனைத்துமே மகாலட்சுமி மற்றும் குபேரருக்கு உகந்த பொருட்கள். ஸோ அதனால் இந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்குங்க. அதனை ஒவ்வொரு கிண்ணத்துலேயுமே ஃபுல்லாக நிரப்பி அந்த தாம்பழத்தட்டில் வைத்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த தாம்பழத்தட்டும் அந்த ஏழு இருக்கிற மாதிரி பொருந்தின மாதிரி இருக்கணும்.
இருக்கணும். ஸோ துவரம்பருப்பு, கல்லுப்பு, மாதுளம்பழம், பச்சை அரிசி, கோதுமை, முழு கோதுமை, இனிப்பு வகை ஏதாவது ஒன்று 9 சில்லறை காசு, இது எல்லாமே இந்த மாதிரி இப்போ பவுல் இருக்குல்ல இந்த மாதிரி தனித்தனி கிண்ணத்தில் எடுத்து ஏழையுமே வந்து அந்த தட்டில் வந்து நிரப்பி வைத்து கொள்ளுங்க. ஸோ தாம்பளத்தட்டில் வைத்து போகி பண்டிகை அன்னைக்கு இரவு இதை ரெடி பண்ணிக்குங்க. ஸோ ஒரு மிதமான அளவில் உள்ள வட்ட வடிவிலான புதிய கண்ணாடியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை ஒரு பீங்கான் கிளாஸ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிண்ண மாதிரி எது இருக்கோ அதில் போட்டு தாம்பளத்தில் தட்டில் நடுவில் வந்து எல்லாத்தையுமே வந்து வைத்துருங்க. ஸோ வைத்ததுக்கு பின்னாடி வெள்ளை நிற பூக்கள் அல்லது தாமரை பூக்கள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தாம்பளத்தட்டுடைய நடுவே வைத்து கொள்ளுங்கள். அதாவது 7 கிண்ணம் வைத்திருக்கக்கூடிய அந்த தாம்பளத்தட்டுள்ள நடுவில் ஏதாவது ஒரு பூ வந்து வைக்கணும். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் அப்படி இல்லைன்னா தாமரை பூக்கள். முடிஞ்ச அளவு தாமரை பூக்கள் கிடைச்சதுன்னா தாமரை பூக்களை வைங்க. ஒருவேளை தாமரை பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளை நிற பூக்களை வைங்க. ஸோ முடிஞ்ச அளவு தாமரை பூக்கள் வைக்கிறது சிறப்பு. கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூவை அதை வந்து அந்த தாம்பளத்தில் நடுவில் வைத்துருங்க. ஸோ இந்த தாம்பளத்தட்டு அனைத்து பொருட்களும் நீங்கள் வைத்து தயார் செய்ததுக்கு பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தால் ஆணைய நகையை வந்து பூக்கள் மீது வைத்திருக்கிற மாதிரி வைத்திருங்க. ஸோ அது 1 ரூபா, அதாவது 1 பவுனில் இருக்கலாம், 1/2 பவுனில் இருக்கலாம், ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கமாவது அந்த பூவுடைய நடுவில் இருக்கிற மாதிரி வைத்துக்கொள்ளுங்க. ஸோ தாம்பளத்தட்டை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்களுக்கு தெரியும்படி, காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் கண்களுக்கு தெரியும்படி ரெடி பண்ண இந்த தாம்பளத்தட்டை போகி பண்டிகை அன்றைக்கி நைட்டு வைத்து விட்டு தூங்கி விட்டுருங்க. ஸோ நீங்கள் போகி அன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். இந்த விஷயத்தை செய்துட்டு நீங்க எப்பயும் போல தூங்கிருங்க. ஸோ பொங்கல் அன்று காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நீங்கள் ரெடி பண்ண இந்த தாம்பளத்தட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தனித்தனியாக பொறுமையாக 2 நிமிடம் பார்த்து விடுங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் குளிக்கிறதுக்கு, ப்ரஷ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் தாம்பளத்தட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை தனித்தனியாக 1-2 நிமிடம் அப்படியே உத்து பார்த்துருங்க. ஸோ கடைசியாக தட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் கையெடுத்து உங்களுடைய முகத்தையும் வந்து பாருங்கள். அதாவது நீங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்குள்ள முகம் பார்க்க கண்ணாடி, அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு செய்துவிட்டு அதன் பிறகு வழக்கம் போல் உங்களுடைய வேலையை செய்தால் அடுத்து வரக்கூடிய 3 மாதத்திற்குள் பண கஷ்டங்கள் மற்றும் தீராத கடன் தொல்லை ஆகியவை நீங்கி பணவரவு அதிகரிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சில பொருட்கள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்களை நாம் பார்க்கும்போது இந்த பொருட்கள் மூலிமா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். ஸோ தோஷம் இருந்தால் கூட தோஷம் நிவர்த்தி ஆகும். ஸோ நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேலையால் நம்ம வாழ்க்கை விதி மாறுனா கண்டிப்பாக வந்து இது போல தான். ஸோ இது போல் டிப்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொங்கல் வைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பொங்கல் வைக்கிறத பற்றி, பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்தை பற்றி நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு மறக்காமல் இதை பார்த்துருங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இதை ரெடி பண்ணி பார்க்கறது ரொம்ப இது. அதனால தான் போகி பண்டிகை அன்றைக்கி நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே உங்களுக்கு புண்ணியம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதே போல் இந்த பொருட்களை பொங்கல் அன்னைக்கு பார்த்ததுக்கு பின்னாடி அப்படியே நீங்கள் பூஜை ரிலே வைத்துருங்க. ஸோ நாள் முழுக்க உங்கள் பூஜை ரிலே இருக்கட்டும். ஸோ ஒரு நாள் பொங்கல் முடிந்ததுக்கு பின்னாடி மறுநாள் எடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் இதை வந்து நீங்கள் தனித்தனியாக ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தூங்குகிறோம் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்கவுங்க ரூமில் வச்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை இது பண்ணுறது நல்லது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பொங்கல் அன்னைக்கு இதை மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பொங்கல் அன்னைக்கு இந்த பொருட்களை பார்க்குறத பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு அவங்களும் இந்த பொருட்களை பார்த்து உங்களை போல் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.